திருச்சி மாவட்டம் திருவாரூர் ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு 3 கிராம நிர்வாகிகள், கிராம கமிட்டி நிர்வாகிகள் வந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து நடத்தக்கோரி ஒரு விண்ணப்பம் வந்து கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் பாரம்பரிய விதமாக எங்கள் தாத்தா பாட்டங்காலத்திலேருந்தே ஜல்லிக்கட்டு நடத்த வந்திருக்கு. இந்த கிராமத்தில் அரசோட சட்டத்திட்டத்தை வந்து கோரிக்கைட்டு அதை எங்களால் நடத்த முடியாமல் ஒரு 10 காலமாக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ எங்கள் கிராம நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாமே வந்து எங்கள் கிராமத்தில் வந்து பேசி முடிவு பண்ணி இப்போ ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். கலெக்டர் அதை வந்து நல்ல ஒரு பரிசீலனை எடுத்து எங்களுக்கு அனுமதி தர மாதிரி வேண்டிக் கொடுக்குறோம். நாங்கள் வேங்கூர் கிராமம் நடராஜபுரம் காட்டுறோம். அவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க நாங்கள் வந்துட்டு ஒரு 10 மேலாகவே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். சட்டத்தை தமிழ்நாடு அரசு விதித்த அந்த சட்டத்தினால வந்துட்டு எங்களால் அந்த கோரிக்கை எடுத்து நாங்கள் நடத்த முடியல. ஏன்னா இடம் அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண முடியல, பொருளாதாரம் ரீதியாகவும். ஸோ அதை வந்துட்டு இப்போ நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால எங்கள் கிராமத்தில் வந்துட்டு எங்கள் தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க. அதை வந்து நாங்கள் பேசி முடிவு எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு தான் வந்து விண்ணப்பிச்சு அனுமதி தருமாறு நாங்கள் கேட்டுக்கோம். நடத்துறதுக்கு சரி பண்ணிட்டோம். நாங்கள் இடமும் வந்து சூஸ் பண்ணியாச்சு. பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு இதுக்கு நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். என் பேர் வந்து கோகுல், புள்ளம்பாடி, அரிய கள்ளக்குடி, தூவாக்குடி, முருவத்தூர், அன்பில், கூத்தைப்பார், வேங்கூர் நடராஜபுரம், ஒரு முதுவத்தூர், ஒரு 10 ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி திருச்சி பீமனரும் அதில் சேர்த்துருக்கோம். ஏன்னா 10 நடந்துச்சு, நடுவில் நின்றுச்சு கேப்பில். இப்போ திருப்பி கேட்டிருக்கோம், பர்மிஷன் கேட்டிருக்கோம். இப்போ எல்லா ஊரும் வந்திருக்கோம். 10 காரங்க இங்கே இருக்கிறாங்க. இருந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம். சார் கூப்பிட்டு இவரை ஒருத்தர் சாரை கூப்பிட்டு நேமிச்சு விட்டாங்க. அவங்க ஆன்லைனில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அது பாட்டி நடக்கும். ஏரி குளம் தவிர கவர்மெண்ட் லேண்டில் எது வேஸ்ட் பண்ணாமல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மைதானம் மாதிரி இருக்கணும், அவங்க கேட்டாவோட இது இருக்கலாம் இருக்கணும், ரூல்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேருங்கன்னு சொல்லியிருக்கோம். மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நிறைவு பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்தில் நிப்பாட்டாவதுப்பட்டதெல்லாம் இப்போ திருப்பி ஆரம்பி எல்லா ஸ்கூலும் ஆரம்பிக்கிறதுனால திருப்பி அவங்க நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க நடத்த சொல்லி. பாரம்பரியமாக நடத்தணும் நாங்கள். விதிமுறை வந்து எங்களுக்கு பாரம்பரியமாக நடத்தணும்னு சொல்லி வேஷ்டி, சாப்பாடு, மாட்டுக்கு உரிய காசு, வாடகை காசு மட்டும் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்கோம். அந்த பரிசு தொகையை வேணான்ட்டோம். எந்த 2-வீலரோ காரோ பஸ் இதுவுமே இன்னும் வேணாம். இது எல்லாம் ஒன்லி வேஸ்ட்டு. கோயில் மாட்டுடிக்க நடத்துகிறவங்க சார்பாக வேஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். எங்களுக்கு நாங்கள் நடத்துகிற மாதிரி இது பண்ணியிருக்கிறோம். இந்த லாலுகுடியிலேருந்து காத்தாப்பிள்ளை, இந்த கிளந்தகுளம், புள்ளாம்பாடியிலேருந்து வந்திருக்கிறாங்கல்லாம். ஆமாம், நாட்டு மாடு. கவர்மெண்ட் ரூல்ஸ், சட்டசபை சட்ட திருத்தத்தை பற்றி இது சீமா மாடு கிடையாது, ஒன்லி நாட்டு மாடு மட்டும்தான் இது பண்ணிட்டுருக்கோம். என் பேர் திருச்சி சிவா. பேட்டி யார் சார் கொடுப்பீங்க? நடந்து நடந்து வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க. மனு கையில காஞ்சிட்டு. திருச்சி மாவட்டம் திருவாரூர் ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு 3 கிராம நிர்வாகிகள், கிராம கமிட்டி நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து நடத்தக்கோரி ஒரு விண்ணப்பத்துக்கு வந்து கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் பாரம்பரிய விதமாக எங்கள் தாத்தா பாட்டங்காலத்திலேருந்தே ஜல்லிக்கட்டு நடத்த வந்திருக்கு இந்த கிராமத்தில்.
அரசோட சட்ட திட்டத்தை வந்து கோரி கேட்டு அதை எங்களால நடத்த முடியாம ஒரு 10 ஆண்டு காலமா இருந்துச்சு சோ அதை நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு இப்போ எங்க கிராம நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாமே வந்து எங்க கிராமத்துல வந்து பேசி முடிவு பண்ணி இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு நாங்க கலெக்டர்ட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் அதை வந்து நல்ல ஒரு பரிசீலனை எடுத்து எங்களுக்கு அனுமதி தரமாறு வேண்டிக்கிறோம் நாங்க வேங்கூர் கிராமம் நரராஜபுரம் காட்டூர் அவங்கலாம் வந்திருக்காங்க அவங்க நாங்க வந்துட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நாங்க நடத்திட்டு இருக்கோம் சட்டத்தை தமிழ்நாடு அரசு விதித்த அந்த சட்டத்தினால வந்துட்டு எங்களால் அந்த கோரிக்கை எடுத்து நாங்கள் நடத்த முடியல ஏன்னா இடம் அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண முடியல பொருளாதாரம் ரீதியாகவும் ஸோ அதை வந்துட்டு இப்போ நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ அதனால எங்கள் கிராமத்தில் வந்துட்டு எங்கள் தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க அதை வந்துட்டு நாங்கள் பேசி முடிவு எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு தான் வந்து விண்ணப்பிச்சு அனுமதி தருமாறு நாங்கள் கேட்டுக்கோம் நடத்துறதுக்கு சரி பண்ணிட்டோம் நாங்கள் இடமும் வந்து சூஸ் பண்ணியாச்சு பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ அந்த ஒரு இதுக்கு நாங்கள் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் என் பேர் வந்து கோகுலு புள்ளம்பாடி அரிய கள்ளக்குடி தூவாக்குடி முருவத்தூர் அன்பில் கூத்தைப்பார் வேங்கூர் நடராஜபுரம் ஒரு முதுவத்தூர் ஒரு 10 ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கி திருச்சி பீமனரும் அதில் சேர்த்துருக்கோம் ஏன்னா 10 வருஷம் நடந்துச்சு நடுவில் நின்றுச்சு கேப்பில் இப்போ திருப்பி கேட்டிருக்கோம் பர்மிஷன் கேட்டிருக்கோம் இப்போ எல்லா ஊரும் வந்திருக்கோம் 10 ஊருக்காரங்க இங்கே இருக்கிறாங்க இருந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம் சார் கூப்பிட்டு இவரை ஒருத்தர் சாரை கூப்பிட்டு நியமிச்சு விட்டாங்க அவங்க ஆன்லைனில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆன்லைனில் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அது பாடி நடக்கும் ஏரி குளம் தவிர கவர்மெண்ட் லேண்டில் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மைதானம் மாதிரி இருக்கணும் அவங்க கேட்டாவோட இது இருக்கலாம் இருக்கணும் ரூல்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேருங்கன்னு சொல்லியிருக்கோம் மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நிறைவு பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க கொரோனா காலத்தில் நிப்பாட்டப்பட்டதெல்லாம் இப்போ திருப்பி எல்லா ஸ்கூலும் ஆரம்பிக்கிறதுனால திருப்பி அவங்க நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க நடத்த சொல்லி பாரம்பரியமாக நடத்தணும் நாங்கள் விதிமுறை வந்து எங்களுக்கு பாரம்பரியமாக நடத்தணும்னு சொல்லி வேஷ்டி சாப்பாடு மாட்டுக்கு உரிய காசு வாடகை காசு மட்டும் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்கோம் அந்த பரிசு தொகையை வேணான்ட்டோம் எந்த டூ வீலரோ காரோ பஸ் இதுவுமே இன்னும் வேணாம் இது எல்லாம் ஒன்லி வேஸ்ட்டு கோயில் மாட்டுடிக்க நடத்துகிறவங்க சார்பாக வேஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் எங்களுக்கு நாங்கள் நடத்துகிற மாதிரி இது பண்ணியிருக்கிறோம் இந்த லாலுக்குடியிலேருந்து காத்தாப்பிள்ளை இந்த இளந்தகுளம் புள்ளாம்பாடியில் வந்துருக்குறாங்கல்லாம் ஆமாம் நாட்டு மாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் சட்டசபை சட்ட திருத்தப்பட்டு இது சீமா மாடு கிடையாது ஒன்லி நாட்டு மாடு மட்டும்தான் இது பண்ணிட்டுருக்கோம் என் பேர் திருச்சி சிவா